ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மியூசிக் வீடியோ ஆடியோ லான்ச் பண்ணிருக்காங்க, கிருஷ்ணா பண்ணிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், ரொம்ப ஆம்பிஷியஸா பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போது ஒரு ஐடியாவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படம் எப்படி வரும்னு யோசிச்சிருந்தேன் ஒரு விஷுவலா. நான் அப்புறம் அதை வீடியோ சாங்காக பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்க்கு வந்தேன். ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 தீமை அட்ரஸ் பண்ணுற ஒரு பாட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்கு வேல்யூ இப்போ போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமான போது, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ளே இருக்கிற பெயின், அதை பற்றின பதிவாக இருந்துச்சு இந்த படம். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்டை பார்க்க முடிஞ்சதுனால என் டீமுக்கு கங்க்ரா சொல்லிக்கிறேன். சீக்கிரம் டைரக்டர் கிருஷ்ணா படம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை. நீங்கள் கேட்ட எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்கல்ல, இனிமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து நாங்களே ஏதாவது ஒன்று வித்தியாசமாக யோசிச்சு திரும்ப ஒரு அப்டேட் கொடுக்க முடியும். இப்போதைக்கு காஷ்மீரில் இருக்காங்க, ஷூட் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை பெருசாக வச்சிங்க, அதோட பெருசாக தான் படம் இருக்கும். இல்லை அது எதுவுமே சொல்லலை உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க. இதை விட இன்னும் ஒரு 200 மைக்கு இருக்கும்போது அதை அறிவிப்பாங்க, அது இருக்கா இல்லையான்றது. இப்போதைக்கு அந்த படம் நல்லா வந்துட்டுருக்கு. ரிலீஸ் டேட் வரைக்குமே சொல்லிட்டாங்க, இனிமேல் அப்டேட் கொடுக்கறதுக்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க இல்லை ஒரு பேன் இண்டியன் படமாக இதை பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஷார்ட்டாகவும் இருக்கணும், அது ஒரு எல்லாருக்கும் புரிகிற ஒரு வார்த்தையாகவும் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றக்காக அந்த முடிவு எடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் அறிவுறுத்தல்கள்லாம் வந்து இல்லை. இதுக்கு முன்னாடி படம் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் ஒரு தெலுங்கு ஃபோக்கஸ் பண்ண படம், அதுக்கு சுத்த தமிழில் வாரிசுன்னு தான் பேர் வச்சுருக்கோம். ஸோ அது அவரோட நோக்கம். தெலுங்கு ப்ரொடியூசரே வந்து வாரிசின் பேர் வைக்கும்போது தமிழில் எடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான இயக்குநரும் பிரபலமான நிறுவனமும் தமிழில் ஏன் பேர் வைக்கலன்றத ஒரு கேள்வி. இல்லை அதான் இது ஒரு பேன் இண்டியன் படமாக பொசிஷன் பண்ணுறதுனால அது எல்லாருக்குமே ரீச் ஆகிற ஒரு டைட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பண்ணுறேன். இப்போ கேஜிஎஃப் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் தான் வச்சுருக்காங்கல்ல சார். இப்போது டைட்டில் கார்டு எல்லாமே கோல்டு மையப்படுத்தியே இருக்குது, சாரோட பேர் கூட கோல்டு மையப்படுத்தியே இருக்குது. ஒரு பெரிய கோல்டு மாஃபியா படத்தில் காட்டப்படுங்களா? இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாக்லேட் ரேப்பராகவே எப்படி இருந்துச்சு, கோல்டு கோல்டு ரேப்பர். இல்லைங்க நீங்கள் அந்த டைட்டிலே பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிக்கர் சொல்லி ஒரு வசனம் கூட இருக்கும். அதான் ஒரு சாக்லேட் ராப்பர் கோல்டு கலர்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எடுத்துங்க, அந்த மாதிரி எடுத்துங்க. அப்படிதானே இருந்துச்சு. ஆனா லியோன்றது அந்த ஃபாரின் கல்ச்சர் சிங்கம் அந்த பேச தான் வச்சிருக்கீங்க. ஆனா இங்க தமிழ்ல சிங்கம் சொல்லிட்டு சூர்யா 3 பாட்டு நடிச்சிட்டாரு, அதை தாண்டியா திரும்ப சிங்கம்ன்ற பேரை இங்கிலீஷ்ல வைக்கிறீங்க, என்ன காரணம்? அப்படி இல்லைங்க, நீங்க எப்படி அப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லையே, இன்னும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. டைட்டிலியா அந்த டைட்டில் காரணன்றது இன்னும் சொல்லல. சொன்னாதானே லோகேஷ் கனகராஜுடைய படத்துல எல்லாமே ஒரு மாஃபியா, அந்த கடத்தல், அது மட்டும் இல்லாம கஞ்சா இந்த மாதிரி அப்படின்னு பெரிய அளவுக்கான ஒரு இதை போதைப் பொருட்கள் தான் கொண்டு வராங்க. இங்க போதைப் பொருட்கள் வேணாம்னு சொல்லி நிறைய அரசாங்கமே தடை பண்றதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை வந்து நீங்க கேட்டா ரிசர்ச் பண்ணி தான் நாங்க பண்றோம் அப்படின்னு அவரோட கற்பனையில் உருவாகிற விஷயம் தான். அவரை ரொம்ப சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர் தான். என்னைக்குமே வந்து தப்பாக மிஸ்லீட் பண்ணுற ஒன்று பண்ண மாட்டார். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஆன்டி ட்ரக் கேம்பெயினுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ணி அதுக்கு லோகேஷ் ஜூரியா போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்ட்டிசிபெண்ட்டில் ஒரு டைரக்டரை அசிஸ்டன்ட் டைரக்டராக சூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அதை பற்றின அவேர்னஸுக்கு எந்தெந்த வகையில் அசோசியேட் ஆக முடியும் அசோசியேட் ஆகிற ஒரு ஆள் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ்லீடிங்கான ஒரு படமாகவோ ஒரு பதிவாகவோ இருக்கு. உங்களோட பார்த்தேன்னு நான் டிஸ்கஷனில் இருந்தேன், ஸ்க்ரீன் பிளேல டைலாக்ஸில் என்னோட கான்ட்ரிபியூஷன் வராரு. அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? இல்லை இந்த ஓவராலாகவே இந்த படம் வந்து இது வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே இப்போ இன்னும் நிறையா இருக்குல்ல,
விஷயம். நீங்க எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க, என்ன யார வச்சு? நான் அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ குட்டியா அழகா ஒண்ணு பண்ணிருக்காங்க, ஃபோக்கஸ் அது மேலே வச்சுப்போம் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குறாங்க. இப்ப எல்லாருக்குமே நான் சென்னையில இருக்கேன்றது இந்த இடத்துல தான் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நானும் ரெண்டு மூணு நாள் அங்க போவோம். அதுதான் என்னோட அப்டேட். நன்றி.